சூப்பர் ஷோரூம் நவ் இன் ஈரோடு பழையபாளையம் கிராண்ட் ஓபனிங் ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் ஃபோர் ஆஃபர்ஸ் அவைலபிள் அட் ஆல் சூப்பர் ஷோரூம்ஸ் சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு. இது ஆன்மீக பூமி, இந்த ஆன்மீக பூமி என்ன பாஜகவுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து விட்டாங்க அவங்க. இங்கே எப்படின்னு கேட்டினா திருவண்ணாமலை பொறுத்த அளவுக்கு நான் எப்பயுமே சொல்கிறது உண்டு, ஆன்மீகமும் பகுத்தறிவும் பின்னிப்பிணைக்கப்பட்ட மண் இந்த மண். தேர்தல் ஆணையத்து கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ இந்த ஆணையமே அப்படின்னு வரும் வருமான வரித்துறை வந்து எனக்கு ஆய்வு செய்யணும்னா அவங்க கூட ஒரு பர்மிஷன் வாங்கணும், நாங்கள் இது மாதிரி அங்கே போய் நாங்கள் ஆய்வு பண்ண போகிறோம் சோதனை இட போகிறோம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் வாங்கணும், அது வாங்கலை, நேரடியாக வராங்க. நாங்கள் கொடுத்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி இன்னை வரைக்கும் எல்லா வீட்டிலும் இருக்குது, நான் ப்ரூவ் பண்ணுவேன். அவங்க கொடுத்த ஃபேனும் மிக்சி கிரைண்டரும் ஒன்று காயலாங்கடைக்கு போயிருக்குது, ஒன்று புகை விட்டுட்டு மேலே அட்டன் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் வந்து தமிழில் வந்து ஒரு பாரதியார் பாடல் பண்ணார், தமிழை வந்து தொன்மையான மொழி சொல்லிட்டாருன்னு மறுநாள் ஒரு கடிதம் எழுதுறாரு நின்று சொல்லி. ஏன் அதே சீஃப் மினிஸ்டர் நாங்கள் தான் வந்து ஒரு இணக்கமாக்குறேன்னு சொல்கிறீங்க இல்லை, எங்கேயாவது நம்ம தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் கட்டுப்பட்டுருக்கிற விமானம் பறக்குது அதில் அறிவிப்பு தமிழில் சொல்கிறாங்களா பார்த்தீங்களா நீங்கள்? தமிழில் படித்த அப்துல் கலாம் தான் இந்தியாவோட குடியரசுத் தலைவர், ஆனால் ஹிந்தி படிச்சு விட்டாங்க உடனே அப்படியே பெரிய அவங்க பெரிய விஞ்ஞானியாக போடுவாங்களே. ஆனால் ஏங்க ஹிந்தி படிச்சு போகிறான் நம்ம ஊரில் டோல்கேட்டில் டிக்கெட்டு கிழிச்சு கொடுத்து நடக்கிறான் டோல்கேட்டில், நம்ம ஊரில் கொளுத்து வேலைக்கு போகிறான் மொக்கவாசி பார்த்தீங்கன்னா ஹிந்தி படிச்ச உத்தரப்பிரதேசில் பீகாரில் படித்தவன் தான் புற பேரும் இங்கே வந்து ஹிந்தி பேசுகிறவன் தான் இருக்கிறான், ஹிந்தி படித்த வாழ்க்கையை முன்னேற முடியுமா? நியூஸ் கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் ஷா. அதாவது நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப உயர்வான உயர்ந்த மனிதர் அப்படின்னு சொல்லலாம், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசுறதுக்கு இருக்கு, வாங்க பேசுவோம். வணக்கம். வணக்கம். தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசு கிடையாது. ஸோ இந்த அதாவது இந்த ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு எலெக்ஷனாக பார்க்கப்படுது இல்லையா? ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இல்லாத கலைஞர் கருணாநிதி இல்லாத ஒரு எலெக்ஷன், இந்த எலெக்ஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏற்கனவே எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் வந்து ஏற்க பொறுப்பு பண்ணிட்டார், கலைஞர் இல்லாத தேர்தலை விட கலைஞர் இருக்கிறார் எங்களோட. கலைஞர் எப்படி இருக்கிறாருன்னா தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் உருவத்தில் இருக்கிறார். அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா 39 நாடாளுமன்றத்தை எங்கள் கூட்டணிக்கு பெற்று தந்தார், அவரை மையப்படுத்தி தான் தேர்தல் நடத்தணும் நாங்கள். இப்பயும் வந்து இந்த தேர்தலையும் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே 1971 திமுக வந்து அதிகபட்சம் வெற்றி பெற்றது வந்து 182 இடங்கள், இந்த தேர்தலில் அதை மிஞ்சிக்கிற அளவுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் இருக்கு, உறுதியாக இருக்கு. பாஜகவுக்கு வந்து இந்த தொகுதியை கொடுத்துருக்குறாங்க, என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது வந்து கூட்டணி பேசணும், அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்குறீங்க? இல்லை இல்லை, நீ உங்களுடைய பார்வையில் ஏன் நம்மளுக்கு எதிராக வந்து அதிமுக கூட்டணியில் வந்து இல்லை அவங்க அதில் பாஜக அதில் ஏமாந்து விட்டாங்கன்றது என் அபிப்பிராயம். பாஜக ஏமாந்துருக்குறாங்கன்னு அர்த்தம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, வேறு எங்கேயாவது தொகுதி போய் வாங்கியிருந்தா கூட சரி, ஏதாவது ஒரு 5000 10000 ஓட்டம் வாங்கியிருக்கலாம் அவங்க, ஏதாவது ஒரு கூடுதலாக. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஆன்மீக பூமி, இந்த ஆன்மீக பூமி என்னமோ பாஜகவுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து விட்டாங்க அவங்க, புரியுது அவங்களுக்கு. இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற வேட்பாளரே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டிஎம்கே குடும்பத்தை சேர்ந்தவர், இந்த ஊரில் பிரபலமாக வந்து முருகையன் சொன்னாக்க எல்லாருக்கும் தெரியும், அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், திருவண்ணாமலை முனிசிபல் சேர்மனாக இருந்தவர், அவருடைய உறவினர் தான், அந்த வீட்டில் வளர்ந்தவர் தான். அவர் எதோ தெரியல பாஜகவில் போய் சேர்ந்து இவர் வாய்ப்பை வந்து வாங்கி வந்திருக்கிறாரு, அப்படி தானே ஒழியாது. இங்கே பாஜகவுக்குன்னு ஒன்றும் பெருசாக வந்து அவங்களுக்கு கால் உண்ற அளவுக்கு இங்கே ஒன்றும் அவங்களுக்கு ஆன்மீக மண்டலம் ஆன்மீக பூமியாக இருக்குது. அதே ஆன்மீகம் வந்து அவங்களுக்கு தான் சொந்தம், எங்களுக்கு சொந்தம் இல்லையோ ஆன்மீகம், அவங்களுக்கு சொந்தன்றது என்ன அவங்க அந்த கருத்து இல்லை. இந்த மாதிரி இதான் இதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்குறேன். இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, ஆனால் அதை மாதிரி அல்ல. இங்கே எப்படின்னு கேட்டினா திருவண்ணாமலை பொறுத்த அளவுக்கு நான் எப்பயுமே சொல்கிறது உண்டு, ஆன்மீகமும் பகுத்தறிவும் பின்னிப்பிணைக்கப்பட்ட மண் இந்த மண். ஆன்மீகத்தை எந்த அளவுக்கு இந்த மகிதி மக்கள் நேசிக்கிறாங்களோ அதுக்கு இணையாக பகுத்தறிவு சிந்தனையோடு திமுக நேசிப்பாங்க இங்கே இருக்கிறவங்க. ஏன்னா இங்கே ஆன்மீகத்துக்கு வந்து உதவி செய்கிறது திமுக தான் இந்த ஊரில், இந்த ஊர் ஒரு பெக்கிரர் இருக்குங்க. நீங்கள் தீபம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 லட்சம் பேர் அன்றைக்கி கூடுவாங்க, 20 லட்சம் பேருக்கு இந்த ஊரில் ஹோட்டல் இருக்குதா சாப்பாடு போடுறதுக்கு கிடையாது. ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய திமுக மாவட்ட திமுக என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கி பெரிய கலைஞருடைய பெரிய படம் வச்சு தளபதியுடைய படம் பெருசாக பேனர் வச்சு பெரிய மேடையெல்லாம் போட்டு காலை 6 மணிக்கு ஆரம்பித்து இந்த தீபம் கொளுத்துற 6 மணி வரைக்கும் 1 லட்சம் பேருக்கு சாப்பாடு இலவசமாக சாப்பாடு போட்டபடியே இருப்பாங்க, வடித்து கொட்டந்து கொட்டினபடியே இருப்பாங்க, பார்சல் பண்ணி அப்படியே கொடுத்துனே இருப்பாங்க, போயினே இருப்பாங்க. அது பேர் மனிதாபிமானம், அது பேர் மனிதாபிமானம். இந்த ஊருக்கு வர பக்தர்கள் வந்து
பட்னியாக போயிடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் செய்யப்படுவது தான் அது. ஆனால் இது மாதிரி ஒன்று ஒன்று நாங்கள் பின்னி பிணைக்கப்பட்டது தான் சார். பாஜகவை வந்து நம்ம வீழ்த்தணும், ரொம்ப அது ஒரு தலையாய கடமை அப்படிங்கிறத தான் முதல் விஷயமாகவே வச்சு திமுக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது 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 கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா சார்? பாஜகவை வீழ்த்துறதுக்காக தான் இந்த தேர்தலில் திமுக ஜெயிக்கணுமா? நூற்றுக்கு நூறு கரெக்டு நீங்கள் கேட்ட கேள்வி, 100% கரெக்டு. ஏன்னா கலாச்சார சீரழிவு ஏற்பட்டுடும். அதிமுக வந்து தமிழ்நாட்டில் உருவான கட்சி தான் அதிமுக. திமுக தமிழ்நாட்டில் உருவான கட்சி தான். இந்த கட்சி ஆண்டுது, அந்த கட்சி ஆண்டுது. இது தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் பேசிக்காக வச்சு இந்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் இருக்கும். கொள்கையை கூட அப்படி தான் இருக்கும். இந்த கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமினு ஆரம்பிக்கலை, அம்மையா ஜெயலலிதா ஆரம்பிக்கலை, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்தவர். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எப்படின்னா அடிப்படை அவர் போய் ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை இல்லை, அவர் இங்கே பொருளாளராக இருந்தார், இங்கே ரெண்டு பேரோடு திமுகவில் உதவி சொல்ல எம்எல்ஏ ஆனார், அவர் போனார். அவர் என்ன சொன்னார்? தி அண்ணா என்ன சொன்னாரோ அதே மொழிக் கொள்கை தான் எனக்குன்னார். அண்ணா என்ன சொன்னாரோ திராவிட கொள்கை அதுதான் எனக்குன்னார். இருமொழிக் கொள்கை தான் எனக்குன்னார். பேசிக்காக அண்ணா திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் நடைமுறைப்படுத்துவதில் வேணா வந்து எங்களுக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கும் மொழியே. கொள்கை அடிப்பில் பார்க்கும்போது எங்களை மாதிரி தான் அவங்க போய் எம்ஜிஆர் ஆரம்பித்தார். அது நாளடைவில் அவைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் பெற்று அது கொஞ்சம் கொஞ்சம் குளறுபடி ஆகிருக்குதே ஒழிய பேசிக்காக அதுதான் எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது. அப்புறம் வந்து அந்த அம்மையார் ஜெயலலிதா கொஞ்சம் சிலதை காம்ப்ரஸ் பண்ணிக்கினாங்க. அப்புறம் இப்போக்கிற எடப்பாடி சுத்தமாக காம்ப்ரஸ் பண்ணிக்கினார். ஒன்றை பற்றி நாம் உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு, நம்ம சுற்றத்தார் உண்டுன்ற மாதிரி ஆகிட்டார் அவரை பொறுத்தளவுக்கு. இல்லை என்ன கேட்டீங்கனாக்கா, நான் என்ன கேட்குறேன், அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து தமிழில் வந்து ஒரு பாரதியார் பாடல் பண்ணார், தமிழை வந்து தொன்மையான மொழி சொல்லிட்டாருன்னு மறுநாள் ஒரு கடிதம் எழுதுகிறாரு நன்றி சொல்லி. ஏன் அதே சீஃப் மினிஸ்டர் இது பிரைம் மினிஸ்டர்கிட்ட நாங்கள் தான் வந்து ஒரு இணக்கமாக்குறேன்னு சொல்கிறீங்க இல்லை? எங்கேயாவது நம்ம தமிழ்நாட்டில் பிளைன் பறக்குது, மத்திய அரசாங்கம் கட்டுப்பாடு இருக்கிற விமானம் பறக்குது, அதில் அறிவிப்பு தமிழில் சொல்கிறாங்களா பார்த்தீங்களா நீங்கள்? பாஜக ஆளுமானது ஹிந்தி பேசுவோம், அங்கே ஹிந்தி இருக்கும். எனக்கு அதை பற்றி இல்லை, என் வீட்டு கதை சாத்திரத்தை பற்றி தான் நான் திமுக வந்து அதை மாறி நினைக்கிறேன். அப்படி கிடையாது, நான் இவர் எழுதினார கடிதம் எழுதினார், எழுதினவர் ஏன் ஒரு கடிதம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பறக்கிற விமானங்களில் வந்து அறிவிப்பை எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடுறது? நான் கேட்குறது என்னென்னா, டெல்லிக்கு போகிற விமானத்தை பற்றி நான் சொல்லலை. சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போகுது, சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு போகுது, சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகுது, சென்னையிலேருந்து மதுரைக்கு போகுது, அதில் தமிழ் அறிவிப்பு இருக்குதா? நான் கேட்குறேன். உடனே அவ்வளோ பெரிய ஓடி பாராட்டுறீங்களே ஓடி, அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? இவங்க அவங்கள காம்ப்ரஸ் பண்ணிக்கிறாங்க, எதை செஞ்சாலும் நான் ஒரு உயர்வாக தெரியுது. பாஜக நாங்கள் நேரடியாக எதிர்ப்பதுக்கு ஒரே காரணம் கலாச்சார சீரழி ஏற்பட்டுடும் தமிழ்நாட்டில். முதல்ல வச்சுங்க, நமக்கு அவங்களும் பல வித்தியாசமாக இருக்குது. நாம் வந்து தமிழ் மொழியே தாய்மொழி அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அவங்க இந்தி மொழி தாய்மொழி, அது எப்படி பரப்புறதுன்றதில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், தமிழ் படித்த வந்து மயில்சாமி அண்ணாதுரை தான் ஒரு விஞ்ஞானியை பரிணாமம் பண்ணிருக்கிறாரு, தமிழில் படித்த அப்துல் கலாம் தான் இந்தியாவோட குடியரசுத் தலைவர். ஆனால் ஹிந்தி படிச்சு விட்டாங்க உடனே அப்படியே பெரிய அவங்க பெரிய விஞ்ஞானியை போடுவாங்களே. அப்படி ஏங்க ஹிந்தி படித்து போகிற நம்ம ஊரில் டோல்கேட்டில் டிக்கெட்டு கிழிச்சு கொடுத்துன்னு கிடக்கிறான் டோல்கேட்டில், நம்ம ஊரில் கொளுத்து வேலைக்கு போகிறான் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஹிந்தி படித்த, உத்தரப்பிரதேசில் பீகாரில் படித்தவன் தான் புற பேரும் இங்கே வந்து ஹிந்தி பேசுகிறவன் தான் இருக்கிறான், ஹிந்தி படித்த வாழ்க்கையை முன்னேற முடியுமா? அப்படின்னு கிடையாது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் வரணும், இந்த தமிழ் மொழியை வந்து நாளடைவில் சிறுக சிறுக குறைக்கணும், அந்த மொழி பரவலை கொண்டாந்து இந்திய கொண்டாந்து விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எங்களை பொறுத்தளவுக்கு அதை மாதிரி நாங்கள் மொழி விஷயத்தில் நாங்கள் காம்ப்ரஸ் பண்ணிக்க தயாராக இல்லை. அதனால தான் சொல்கிறேன், அவங்க வந்தாங்கன்னா சமுதாய சீரழிவு ஏற்படுத்திடுவாங்க இங்கே கொண்டாந்து. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக வந்து உங்களுடைய உறவினர்கள் வீட்டில் வந்து ரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்க முடியுது. ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்களா? உறவினர் கிடையாது, எங்கள் கல்லூரியிலேயே என் முன்னாலேயே தானே நடக்குது. அப்புறம் உறவினர் விடாது, இல்லை உங்களுக்கு ஏதாவது சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, என்ன சொல்ல வராங்களாம் கிடையாது. இந்த வருமான வரித்துறை வந்து சோதனைன்றது இது ஏற்கனவே அவங்களுடைய டியூட்டி, டூ யுவர் டியூட்டி, அதை ஒன்று நீங்கள் மறுக்க முடியாது. அவங்க வந்து ஏற்கனவே வருமான வரித்துறை வந்து அவங்களுடைய பணிகளை அவங்க செய்கிறாங்க, அதை வந்து தப்புன்னு செய்ய முடியாது. ஆனால் இந்த நேரம் தான் தப்பு. அவங்க வந்து வந்து வருமான வரித்துறை வர்றது சோதனை இடறது அப்படின்றது அவங்களுடைய டியூட்டி செய்கிறாங்க, அது ஒன்றும் அதுக்கு எனக்கு மாற்றுக்கிறது சொல்ல தெரியாது, எனக்கு சொல்லவும் முடியாது. அது அவங்க டியூட்டி தான் செய்கிறாங்க. ஆனால் வந்த நேரம் தான் சரியில்லை. என்ன வந்த நேரம் சரியில்லை? இது தேர்தல் நேரம். இப்போ இந்த மாநிலமே வந்து தேர்தல் ஆணையத்தை கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ இந்த ஆணையமே. அப்படின்னு போகிற வருமான வரித்துறை வந்து எனக்கு ஆய்வு செய்யணும்னா அவங்ககிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கணும், நாங்கள் இது மாதிரி அங்கே போய் நாங்கள் ஆய்வு பண்ண போகிறோம், சோதனை இட போகிறோம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் வாங்கணும். அது வாங்கலை, நேரடியாக வராங்க. அது எப்போ வராங்க?
என் கட்சியினுடைய தலைவர் அன்னைக்கு வந்து விடுதியில் தங்கிட்டு பிரச்சாரத்துக்கு வராங்க, எட்டு வேட்பாளரையும் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது, அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது, இந்த தேர்தலை எப்படியா சிதைக்கலாம், இந்த சோதனையின் மூலமாக ஒரு மன உளைச்சலை உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. அவங்களால ஒன்றும் மன உளைச்சலாம் உருவாக்க முடியாது. என்ன ஆட்கள்கிட்ட ரெண்டு நாள் வந்து நாலு தொகுதிக்கு போகிற வேலையை கெடுத்தாங்க, அவ்வளோதான். அது ரெண்டு நாள் தான் ஒழுங்காக போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருப்பேன், வேட்பாளருக்கு கொஞ்சம் உறுதியான வந்து அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ரெண்டு நாளை வந்து கெடுத்தாங்க, அவ்வளோதான். வழியாக வேற ஒன்றும் அவங்களால் ஒன்றும் செஞ்சிட முடியாது. இப்போ நல்ல திட்டங்கள் அறிவிக்கிறப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி மக்களுக்கு இலவசங்களை நிறைய அறிவிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஊக்கத்தொகையை வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற கடனுடைய நிலை என்ன என்னவாக இருக்கும் சார்? பொதுவாக வந்து கடன் வாங்குவது ஒரு அரசாங்கம் ஒன்றும் தவறில்லை. அந்த கடன் எதுக்காக வாங்கப்பட்டது? மக்கள் நலத்துக்காக, மக்கள் நலத்துக்காகவும் மக்களும் சார்ந்து ஆக்கியப்படுதான்னு கேள்வி. என் கேள்வி என்ன, இல்லை பொதுவாக சொல்கிறேன், பொதுவாக அந்த நிதி அதுக்காக. நானும் பொதுவாக தான் சொல்கிறேன். நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது 45,000 கோடி ரூபா கடன் வாங்கணும். நாங்கள் ஆட்சியில் இருக்கிற மட்டில் 570,000 கோடி கடன் இருக்குதே, இதில் 45,000 கோடி எங்களுக்கு இருக்குது கடன், அது உள்ளே இருக்குது. அந்த 45,000 கோடி நாங்கள் கடன் வாங்கும் போது எங்களுக்கு ஆதாரமாக நாங்கள் சொல்லுவோம். 7,000 கோடி நாங்கள் விவசாய கூட்டு கடனை தள்ளுபடி செஞ்சோம். பணக்காரன் வீட்டில் இருந்த டிவி பெட்டியை சாதாரண பாமர வீட்டில் கூட அதை கொண்டு வந்து வரணும்னு ஒரு சமூக புரட்சியை செஞ்சோம் நாங்கள். நீங்கள் சாதாரண டிவின்னு நினைக்காதீங்க, பணக்காரன் வீட்டில் தான் டிவி இருந்தது. ஆனால் குடிசையில் கூட டிவி கொண்டாந்து வச்சுனது ஒரு சமூக புரட்சி அது. அதனால் 1,93,00,000 கார்டுதாரர்களுக்கு போராபத்துக்கு நாங்கள் டிவி வாங்கி கொடுத்தோம். அந்த 45,000 கோடியில் முதல் பட்டதாரி அந்த வீட்டில் நீ பணமே கட்ட வேணாம், நீ வந்து கல்லூரியில் இப்படி அந்த பணத்தை நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். நாங்கள் புரிதுங்களா உங்களுக்கு? அது அந்நில் மகளிர் சுய குழு ஊக்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக 4,00,000 மகளிர் குழுவுக்கு ஒரு ஒரு மாவட்டத்துக்கு வந்து இந்த தளபதி 4.5 மணி நேரம் 3.5 மணி நேரம் இந்த கால்கெடுக்க நின்று 10,000 ரூபா 10,000 ரூபா அந்த மகளிர் சுய ஊக்கத்தொகை கொடுத்தோம் நாங்கள். இதை மாதிரி 45,000 கோடிக்கு என்கிட்ட கணக்கு இருக்குது, நேரடியாக மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. இப்போ இவ்வளோ 45,000 கழிச்சுட்டு 570,000 கோடியில் இவங்க சொன்னதுக்கு சொல்ல சொல்லு என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு. நான் தான் சொல்கிறேன், இந்த 5 வருஷம் அதே விஷயங்கள். 5 வருஷத்தில் நாளைக்கு தங்கம் கொடுத்தது, லேப்டாப் கொடுத்தது, அதுக்கப்புறம் ஆடு கொடுத்தது, அம்மா உணவு திட்டம், நிறைய திட்டங்கள் அவங்க சொல்ல வரேன். நான் அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் என்ன பண்ணீங்க, புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குமா, நாங்கள் டிவி கொடுத்தோன்னு உடனே நீங்கள் என்ன, நாங்கள் மிக்சி கிரைண்டர் தரப்போகிறோம், நாங்கள் வந்து பேன் தரப்போகிறோம். நீங்கள் நாங்கள் கொடுத்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி இன்னை வரைக்கும் எல்லா வீட்டிலும் இருக்குது. நான் ப்ரூவ் பண்ணுவேன். அவங்க கொடுத்த ஃபேனும் மிக்சி கிரைண்டரும் ஒன்று காயலாங்கடைக்கு போயிருக்குது, ஒன்று புகை விட்டுவிட்டு மேலே அட்டனில் இருக்குது. பயனுள்ளதாக வாங்கி தரல, அதை கூட வாங்கி தர முடியல அவங்களால் ஒன்று. அதுக்கு அடுத்தது அண்ணா அம்மா உணவுகின்ற இந்த திட்டம் இருக்குதே, அந்த திட்டத்தினுடைய கருவே நான் தான், அது புரிஞ்சுங்க. நான் உணவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது அண்ணா பிறந்த நாளில் வந்து இதை மாதிரி உருவாக்கலாம் அப்படின்னு என்னுடைய செக்ரட்டரி நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து இந்த தலைமை செயலாளர் இந்த சண்முகம் என்கிட்ட செக்ரட்டரி, புரிஞ்சுங்க. நான் உட்காந்து என்ன பண்ணேன், ஆஸ்பத்திரி, பஸ் ஸ்டாண்டு, தாலுக்கா ஆஃபீஸு, இதை மாதிரி அரசு கோர்ட்டு, இதை மாதிரி அரசு நிறுவனங்கள் எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடுறாங்களோ அங்கெல்லாம் அந்த காலத்தில் ஜனதா சாப்பாடுன்னு போட்டாங்க. அதை மாதிரி வந்து சிவில் சப்ளை கார்பரேஷன் மூலமாக குறைந்த விலையில் அரிசியை கொடுத்து அங்கெல்லாம் வந்து இட்லியும் மத்தியானத்தில் சாதமும் குறைஞ்ச விலையத்தில் ஒரு 5 ரூபாய், இட்லி 1 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கு சாதம் போடலாம் அப்படின்றது நான் ஒரு பரிசீலனை பண்ணி சொன்னேன். சொல்லிவிட்டு ஆர்டிஎல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம இலவசமாக எங்களுக்கு இடம் கொடுங்க, வாடகை தரமாட்டோம், தாலுக்கா ஆஃபீஸரை கொடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் கடிதம் எழுதி தமிழ்நாட்டை எங்கெங்கெல்லாம் நம்ம கிடைக்குமோ அதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி நம்ம செய்யலாம் அப்படின்னு என்னுடைய மூலையில் ஓடுனது தான் அது. அப்போ என் துறை செயலாளர் சண்முகத்திட்டம் நான் சொன்னேன், சொல்லுமா நல்ல ஐடியா சார் இது பண்ணலான்னு சொன்னார். அப்போ ஞானதேசிங்கன்னு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருந்தார் அவர். அவர் என்ன சொன்னார், சார் இந்த வருஷம் இது பண்ண முடியாது, நமக்கு நிறைய கொஞ்சம் சுமைகள்லாம் இருக்குது, ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி இதெல்லாம் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள்லாம் நிறைவே பண்ண வேண்டிய வேலை இருக்குது, நாம் நெக்ஸ்ட்டு வேணால் அடுத்த முறை நம்ம ஆரம்பித்தா செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியல, நாங்கள் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடலை, அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. சண்முகம் என்ன பண்ணார், அங்கே ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக கண்டினியூ பண்ணார். மறுபடியும் என் செக்ரட்டரியாக இருந்தவர் எங்கள் ஆட்சியில் கடைசி காலத்தில் ஒரு 6 மாதம் ஞானதேசியனுக்கு கண் சரியில்னு போயிட்டு தான் ஏதோ ஆப்ரேஷன் சொல்லி இவர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி போனார். என் செக்ரட்டரி அவரே கண்டினியூ ஆனார், ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் கண்டினியூ ஆனார். அப்போ இலவசமாக நான் சொன்னது அம்மையார்கிட்ட வந்து இலவசமாக சொல்லி
நான் சொன்ன திட்டத்தை நான் இப்போ சொல்லும்போது கலைஞர் சீஃப் மினிஸ்டர் அதனால் அண்ணா உணவு திட்டம்னு வைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் அது அண்ணான்றதை எடுத்துகிட்டு அம்மா உணவு திட்டம்னு வச்சுட்டாங்க, அவ்வளோதான். நடந்தது தானே ஒழிய இதுதான் உண்மை. அது மாதிரியே அவங்களா மாற்றி பேசுவாங்க. எப்பவுமே பேர் மட்டும் அவங்க வச்சுட்டாங்க. வச்சு நாங்கள் இந்த திட்டத்தை வந்து சொன்னது நான். அது அங்கே உபயம் பண்ணது சண்முகம், சீஃப் செக்ரட்டரி அந்தவர் சண்முகம் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்தல் களம் நெருங்க நெருங்க உங்களுக்கு வந்து தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக அடுத்து நீங்கள் பத்து வருடம் ஆட்சியில் திமுக இல்லை. முதல் வந்ததும் என்னென்ன விஷயங்கள்லாம் அடிப்படையில் போய் மக்களுக்கு சேரணும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு வந்து 65% விவசாயிகள் நிறைந்த ஒரு மாநிலம். இந்த மாநிலம் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக தான் பட்ஜெட்டில் வந்து இனிமேல் வந்து அக்ரிகல்ச்சருக்கு தனி பட்ஜெட் அப்படின்னு தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார் எங்கள் தலைவர். ஃபஸ்ட்டு அதை நிறைவேற்றுவோம். அதுக்கடுத்தது விவசாயம் அப்படின்னு சொன்னாக்கா நிலத்தடி நீர் நாளுக்கு நாள் குறைஞ்சின்னு போகுது. அப்போ நீர் மேலாண்மை அப்படின்னு ஒரு துறையை தனியாக உருவாக்கினால்தான் தமிழ்நாட்டுக்கு நீர் மேலாண்மையின் மூலமாக தண்ணி வந்து எங்கெங்கே தேவைகளோ அதுக்கு வேண்டிய உற்பத்தி செய்ய முடியும். அதுக்கு நாங்கள் இரண்டாவது அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். மூன்றாவது, படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரணும். வேலை வாய்ப்பு உருவாக்குறோன்னா நிறைய இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணால் தான் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். அதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். நாலாவது, பொது விநியோக திட்டம். பொது விநியோக திட்டம்ன்றது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 2 கோடி 10 லட்சம் காடு வச்சுருக்குறாங்க தமிழ்நாட்டில். அந்த பொது விநியோக திட்டம் இப்போ சிறப்பாக இல்லை, கொஞ்சம் குளறுபடி இருக்குது. அவைகள்லாம் சீர் செஞ்சு அது பொது விநியோக திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு உணவுப் பொருள் போய் சேர்கிறதுக்கு வேண்டிய பணிகளை நாங்கள் செய்வோம். இது 4 தான் முக்கியத்துவம் கொடுப்போம். நன்றி. உங்கள் நேரத்துக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய கேள்விகள் இருந்தாலும் அது ரொம்ப கேஷுவலாகவே பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு எளிமையான மனிதராகவும் நீங்கள் வந்து கேமராவுக்கு பின்னாடி நீங்கள் இருக்கிறீங்க, அதை நாங்கள் பார்த்தோம். கண்டிப்பாக மக்களுக்கு உங்களை பிடிக்கும் பட்சத்தில், மக்கள் நீங்கள் தான் தேவை அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வரணும். அது எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கலாம் முடிச்சுக்கிறோம். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி. New Tripper Showroom, now in Erode Palayapalayam. Grand opening offer, buy one get one, buy two get four. Offers available at all Tripper Showrooms, Chennai, Coimbatore, Erode.